தீர்த்தருடிகள் போற்றி, ஓமக தீர்த்தருடிகள் போற்றி, ஓமக தீர்த்தருடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் ஆர் சேகர் அவர்கள் ஆசிரியர் அல்லவா, நயமாக பிடித்தார் சொன்னார். மாணவர்களுக்கு பதியுமாறு சொல்வது போல அந்த நய அந்த சொற்கள் நயப்படுத்தினார். அவரையும் அவர் சாந்தரோடு நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நூல் வெளியிட இந்த நூல் ராமலிங்கசாமி எழுதிய நோக்கமே மனிதன் கடவுள் அடைவதற்கு இந்த நூல் தான் தலைசிறந்த நூலாகும் இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். கடவுள் அடைவதற்கு என்ன உபாயம்? கருணைதான். கருணை இல்லாதவன் கடவுள் அடைய முடியாது. அவன் யாரிடம் கருணை காட்டுவது? கடவுளிடமா? கடவுளிடம் கருணை காட்டுவதற்கு என்ன நியாயம்? அவன் கருணை காட்டின அவன் கருணை நீ அவன் கருணை அவன் நீ கருணை காட்டலாம், அவன் கருணை ஏற்றுக்கொள்ளணும்ல. அவன் விரும்புவது தன்னால் படைக்கப்பட்ட ஜீவராசியிடம் கருணை காட்டினால் அப்போதான் அவன் மகிழ்ச்சி அடைவான். கடவுளிடம் பக்தி செலுத்தலாம், ஆனால் கடவுளிடம் கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனம் மற்ற ஜீவராசியரிடம் அன்பு செலுத்துவதே கடவுள் வழிபாடாகும். அப்போ அது ஏன் அந்த வழிபாடு ஏன் அந்த வழிபாடாகவும் அது ஒரு பூஜையாகவும் கடவுள் அடைவதற்கு என்ன அதில் என்னையா மகிமை இருக்குன்னு கேட்டான். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நமது ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். ஆனால் மற்ற உயிர் மகிழ்ச்சி அடைந்தால் எல்லாம் வல்ல கடவுள் மகிழ்ச்சி அடைந்து கோப்பா. அப்போ எல்லாம் வல்ல கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அது நமது ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். சரி, எல்லா உயிர்களும் துன்பப்படுது, கடவுளுக்கு துன்பப்படுவோம். இணையாக ஒரு பாம்பு அடிக்கிற அது பாட்டு அது வந்து முன் ஜென்மத்தை செய்த பாவம் மனிதனாக இருந்து துஷ்ட சேர்ந்தா மாறிடுச்சு. பாம்பு, தேழு, நட்டவகடி, பூரா, இந்த மாதிரி விஷய சேர்ந்தவர்கள், சுருட்ட பாம்பு, நரி, நாய், புலி, சிங்கம்லாம், சுறா, இந்த முதலை, இதெல்லாம் முன் ஜென்மத்தை செய்த பாவங்கள். அதிகமான பாவம் செஞ்சால் கள்ளியும் கள்ளி எட்டிய மரமாகவும் கள்ளி மரம் பறப்போம். இரண்டுமே பயன்படாது, கள்ளியும் எட்டியும் பயன்படாது. அது ரொம்ப பாவம் செய்தவர்கள். தாவர வர்க்கத்திலேயே மா பலா வாழையாக இருக்கும். இந்த கள்ளியும் எட்டியும் எதுக்கும் பயன்படாது, அருவருப்பாக இருக்கும். ஆக முன்ஜின்பத்தை செய்த பாவத்தின் காரணமாக பாம்பு தேலாக அவன் இது பிறந்திருப்பான். அதை அடிக்கிறதுக்கு நம்ம நியாயம் இல்லை. அப்போ அந்த உயிர் அடிக்கும்போது அதுக்கு சவத்துக்குள்ளானது தான் அடிக்கும்போது கடவுள் வருத்தப்படுவார். அதேப்பா அதே ஓ நீ தேவைன்னா ஒன்றுகிட்ட வந்ததா ஒதுங்கிக்க, முடிந்த அளவுக்கு அதுலேருந்து விடுபட பாகுது. ஆக இந்த உயிரை கொள்ளாரு. அப்போ இந்த நினைவு இருந்தாலே பாம்பு நம்மக்கிட்ட வராது. அப்போ ஆசான் ராமலிங்க சாமிகளையோ அல்லது அருப்பெருஞ்சு ஆண்டவரே ராமலிங்க சாமி பூஜை செய்கிற மக்கள், அது தைய சிந்துள்ள மக்கள், அல்லது அன்னதான செய்யுள்ள மக்களிடம் நிச்சயமாக துஷ்டர்கள் தேலோ பாம்பு கிட்ட வராது, சந்தர்ப்பம் வராது. ஒருவன் தேலோ அல்ல பாம்பு அடிச்சிட்டான தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய சனி. அது வீட்டில் ஒரு தேள் இருக்குது, பாம்பு இருக்குது, அடிச்சு அதை வந்து எப்படியோ பிடிச்ச கொண்டு வெளியே விடுறதுக்கு முடியாது, பிடிச்ச கை கடிக்கும். அப்போ என்ன செய்யணும்? வேறு வழியே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? குரடை பிடிச்ச வெளியே விட்டுஞ்சிடலாம். அப்போ அந்த ஜீவகாரணி உள்ள மக்கள் வீட்டில் துஷ்ட ஜந்துகள் அந்த பாம்பு தேலோ வராது. அது என்ன காரணம்? இந்த எண்ணெய் அழகில் தூய் எண்ணெய் அந்த கருணை எழுப்பதனாலே அது மாதிரி ஒரு சூழ்நிலை வராது, கடிக்காது. பாம்பு கொடியோ தேள் கொடியோ இருக்காது. இப்போ அது மாதிரி வரும்போது அது எந்த உயிரும் கொல்லக்கூடாது அப்படி உணர்வு. அது எப்போ வரும்னா அது ஜீவகாரண ஒழுக்கத்தால் தான் வரும். ஜீவகாரண ஒழுக்கம் என்பது நான் எல்லா உயிரிடம் கருணையுடன் வாழ்வேன் என்பது கொள்கை. எல்லா உயிரிடம் அன்புடன் நடந்து கொள்வேன் என்று கொள்கை சொல்லுகின்ற ஒரு கொள்கையாகும். அதுதான் ஜீவகாரண ஒழுக்கம். அப்போ இது மாதிரி ஜீவர்களிடம் அன்பு காட்டுவது நோக்கமே நமது ஆன்மாவை ஆக்கம் பெற்றுக் கொள்வதிலும் மோட்சலாபத்துக்கு அதிகத்து வழியாக இருக்கும். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு நம்ம மோட்சத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அது நம்ம ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், அறிவு தெளிவடையும். அறிவு தெளிந்தவர்கள் தான் உடம்பை பற்றி அறிவார்கள். அப்போ உடம்பை பற்றி அறிகிறவன் அதற்கு பலகீனங்கள், உடம்பு என்ன ஏன் வளர்ச்சி வினாடி வினாடி மாற்றம் அடையுது, பரிணாம வளர்ச்சின்னா பசி. அப்போ உடம்பு பசியால் வந்த பசியால் பசிக்கு உணவு சாப்பிட்றோம், உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ உடம்பின் தன்மை அறிந்தவன் உயிரை அறிவான். உடல் மாசே உயிர் மாசு.
அப்போ உடல் மாசு உயிர் உடல் மாசுபட்டுருக்கு, அது மும்மலத்தால் மலச்சல சிக்கலத்தால் அல்லது மலச்சல சுரஞ்சத்தால். அப்போ மாசுபட்ட உடம்பில் மும்மலமாகிய உடம்பில் ஆன்மா தங்கியிருக்கு, ஆன்மாவும் மாசுபட்டுருக்கு. இப்போ அன்னதானம் செய்யும்போது அல்லது மற்ற ஜீவராசியின் கருணை காட்டும்போது தெளிந்த அறிவு வரும், சிறப்பறிவு வரும். அப்போ என்ன செய்கிறான், ஆமாம் இந்த உடம்புல குற்றம் இருக்குது, இது கடவுளால் படைக்க, கடவுள் படைக்கும் போதே சேர்த்தே படைக்கிறான். இப்படி ஒரு குற்றமான உடம்பு ஏன் படைக்கணும்னு சொன்னால், இந்த புற உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு ஆக்கம் பெறாது. அப்போ என்ன செய்ய, குற்றமான ஒரு காம தேகத்தை படைக்கிறான். காம தேகங்கிறது மும்முட தேகம் ஒன்று தான். அப்போ இந்த தெளிந்த அறிவு எப்போ வருதுன்னா, அந்த தேகத்தினுடைய குற்றங்களை என்ன ஆராய்ந்து பார்க்குறான். இந்த தேகம் தான் மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்குது. காமத்தை உண்டு பண்ணுது, அறியாமை உண்டு பண்ணுது, கோபம், வன் சொற்கள், பேராசை என அநேக கேடுகள், அநேக கேடுகளுக்கு காரணம் இந்த காம தேகம் தான். சரி, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ இதுக்கு என்ன உபாயம், இந்த தேகத்தை இப்போ தேகத்தை மாற்றணும். நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க, அதான் முன்னே சொன்னோம், நெல்லுக்கு உமியை வச்சிருப்பது மீண்டும் முளைப்பதற்கு, கடலைக்கு தோல் வைத்திருப்பது மீண்டும் அந்த தோல் வைத்து மீண்டும் முளைப்பதற்காக. நம்ம போகிறது கடலை விற்று போடுவோம், ஆனால் முளைக்கும் போது கடலே ஆகும். அப்போ என்ன செய்கிறான், இந்த தேகத்தோடைய தேகத்தும் குற்றம் இருக்குது, அந்த தேகத்தை நீக்கணும். அப்போ நீக்கும்போது அதுக்கு சிறப்பறி வேணும். அப்போ சிறப்பறி இருந்தால் என்ன செய்கிறான் என்றால், ஆசான் அகத்தீச அது எல்லாம் இயற்கை கடவுள் துணை கொண்டும் அகத்திய துணை கொண்டும் பத்தாம் வாசலாக்கிய புருவத்தியில் இந்த காசு புருவத்தில் இடதுகளையும் பெண்களையும் சேர்த்து செலுத்துவான். புருவத்தி சிறுமணியில் ஒழுங்கினால் தேக குற்றம் நீங்கும், தேகம் குற்றம் நீங்கினால் அவன் மீண்டும் பறக்க மாட்டான். அது அறியதுக்கு என்ன உபாயம்னா, அதுதான் ஜீவகாரணம் ஒழுக்க வேணும். அந்த வாய்ப்பு யாருக்கு தரான்னா, புண்ணியவானுக்கு தான் தரான் அந்த வாய்ப்பு. புண்ணியவான்களுக்கு தான் புருவத்தை காத்து வாசி ஒடுங்குது. சுழிமனையாகிய பத்தாம் வீட்டு புருவத்தி என்று சொல்லப்பட்டது சிதம்பரம் என்றும் சுழிமனை என்றும் மேரு என்றும் லலாடம் என்றும் சொல்ல முச்சந்தி என்று சொல்லப்படுகின்ற இடம். அந்த இடத்துல மூச்சு காட்டு ஓடுங்கணும். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா, புண்ணியவானுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா சிந்திக்க முடியாது, இடத்தை சிந்திக்க முடியாது. ஏன் அந்த பாவிகளுக்கு கிடைக்காதுன்னா, சிந்திக்கவே மாட்டான். ஒரு பாவம் செய்வான், புலால் உண்ணுவான், அதுக்காக உயிர் கொலை செய்வான், உயிர் கொலை செய்து புலால் உண்ணுவான். இதோடைய காரணமாக என்ன செய்வோம், வன்மன வரும், மனைவி கொடுமை செய்வான், தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய நன்றியை தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை செய்ய மாட்டான், நண்பருக்கு துரோகம் செய்வான், அடாவது செய்வான். அப்போ இந்த பாவம் செய்ய செய்ய என்னாகும், மேலும் மேலும் அறிவு மங்கிக்கிட்டே வரும். எது பாவம் எது புண்ணியம்னு தெரியாது, இருட்டிலே கிடப்பான். முன்னையே இருட்டை வந்தான், முன்னமே நரகத்தில் கிடக்கிறான், மறுபடியும் சொல்ல ஒன்றாத நரகத்துக்கு போய்கிட்டே இருப்பான். இந்த பாவம் செய்ய செய்ய அவன்கிட்ட எது சொன்னாலும் புரியாது, அறிவு வாங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அப்போ அந்த அறிவு மங்கும் போது அவன் தேகத்தை பற்றி எங்கே சிந்திக்க போகிறான், தேகத்தை பற்றி உடம்பை பற்றி எங்கே சிந்திக்க போகிறான், உயிரை பற்றி எப்படி சிந்திக்க போகிறான், இடைகளை பெண்களை பற்றி எந்த எப்படி சிந்திப்பான், இடைகளையும் பெண்களையும் சேர்ப்பது எப்படி, அது சேர்த்து புருவத்தை செலுத்துவது எப்படி, அந்த காற்று உடம்பில் தங்கினால் என்ன, அந்த மூச்சு காற்று தங்கினால் என்ன ஏற்படும், அது தேக கூட்டத்தை நீக்கும், மும்மலை கூட்டத்தை நீக்கும், மும்மலை கூட்டத்தை நீக்கலாம் என்ன ஏற்படும், சிறப்பான அறிவு வரும், அந்த தேகம் அழியாது, பல கோடி யுகங்கள் வாழலாம். ஓடுகின்ற காற்றை புருவத்தை செலுத்தி வைப்பதனால் ஒரு கோடி யுகம் வாழலாம் என்ற வாய்ப்பு இருக்குது. யாருக்கு, புண்ணியவான்களுக்கு. அப்போ புண்ணியவான்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, பாவிகளுக்கு கிடைக்கல. ஏன்னு பாவி கிடைக்கலன்னா அவன் சிந்திக்கவே மாட்டான், ஆ இதெல்லாம் சும்மா கதை விட்டுக்கிட்டுருக்கான், ஏதோ ஒரு கதை விட்டுருவோம். அவனை எந்த அளவுக்கு மடையனாக்குமோ அந்த அளவுக்கு மடையனாக்கும் பாவம். அந்த பாவம் என்ன செய்யும், பொல்லாத காமத்தை உண்டாக்கும், பொருள்வெறி உண்டாக்கும், யானை கர்வத்தை உண்டாக்கும். அடாவது அவன் மேன்மேலும் பாவம் செய்தே அவனுக்கு பழக்கப்பட்டதுனால அவனுக்கு அறிவு வேலை செய்யாது, ஞானம்னா அவனுக்கு கசப்பாக இருக்கும். இதெல்லாம் ஜீவ யாட போட்டு வாழை இது சிந்திக்கிறீங்க, இப்போ பத்தாம் பசிலி கூட்டம் வையாதும்போம், இது மாதிரி பேசும்போது பத்தாம் பசிலி கூட்டம் இவர்களுக்கு அறிவு இது பகுத்தறிவு இல்லைன்றோம், பகுத்தறிவு அது கிடையாது அப்படின்னு. அப்போ அவன் பாவிகள் அது மாதிரி அந்த அந்த பாவிகள் என்ன செய்வான், அவனை உயிரை பொறுத்து உடம்பு போய் சிந்திப்பான், அவனை புருமத்தி என்ற ரகசியம் தெரிய போகிறான், அவனுக்கு மரணமில்லா பெருவாள் கிடைக்கும், கிடைக்காது. அவன் என்ன செய்வான், இந்த பாவம் மிகுதி ஆக ஆக உயிர் கொலை செய்தலும் புலால் உண்ணுதலும் பல இட பலருக்கு இடையூறு செய்தலும் பலருக்கு மனசை புண்படுத்தலும் ஆகிய பாவிகள் பலருக்கு இடையூறு செய்து அவன் துன்பப்படுவதை கண்டு ரசிப்பான். பலருக்கு இடையூறு செய்வான், பலருக்கு இடையூறு செய்து கண்ணீர் விடுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவான். அப்பேற்பட்ட ஒரு வன்மன பாவிகள், என்ன ஐயா ஒரு மனிதன் ஐயோ பாவம் ஏன் ஐயா என்ன ஏன் அழுகுறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்பான். இவன் அவனை துன்பப்படுத்திட்டு அவன் அல்லல் படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவான், காயப்படுத்துவான், ரத்தம் சிந்தும்,
ரத்தம் சிந்துகின்றே மகிழ்ச்சி அடைவான். அவன் கண்ணீர் சிந்தினாலே புண்ணியவான்கள் ஐயோ என்ன காரணமாக ஏன் அழுகுறான்னு கேட்பான். கண்ணீர் சிந்தினாலே ஏன் பாவம்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் மனைவியை அடிப்பான், விறகுடாட்டி அடிப்பான், ரத்தம் சிந்தும், கொஞ்சம் கூட கருணையை கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்திக்க மாட்டான். அவள் ஐயோ ஐயோன்னு அழுகுவான், அழுவா அதை சத்தம் போடாது, சத்தம் போதான் அடிப்பான். என்னடா இவனுக்கு இவ்வளோ கொடிய மனசு எப்படி வந்ததுன்னா, அவன் செய்த பாவம் அடித்து ரத்தம் சிந்தது, மனைவிக்கு ரத்தம் சிந்தது, அதுக்கு பேசவே மாட்டான், கொஞ்சம் கூட இருக்க மாட்டான். இவனை மனிதனா, இவனை மனிதன் சொல்லலாமா, இவனுக்கு இணையாக பிறவி கொடுப்பண்ணா போகிற வந்து இவன் மழை இந்த இந்த தாவர உணவே கிடைக்கக்கூடாது. இவன் நாற்றை முடிச்சு மாமிசம் தான் சாப்பிடணும் முதல்ல. என்ன செய்யும், ஒரு ஜீவராசி பிடிச்சா தண்ணிக்குள் வலுத்துச்சு மூன்றாக கழிச்சு சாப்பிடும். நல்ல துர்நாட்டம் அழுகு போன உடம்பு தான் சாப்பிடும், நாற்றை முடித்த உடம்பாக சாப்பிடணும்னா. அது புளி செய்யும், என்ன செய்யும், ஆடு கோழி மாதிரி அசுத்த உணவு தான் சாப்பிடணும். இவனுக்கு சைவ உணவு இயற்கை உணவு கிடைக்கக்கூடாது. இவன் அடுத்த ஜென்மத்தில் நாய் பன்றியாக பிறந்து அசுத்த தேக அசுத்த உணவு தான் சாப்பிடணும், அதான் சட்டம்னா. ஏன்னா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தேன்னா, யாராவது கேட்டானா, நல்லூர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்பானா, இல்லை அன்னதானம் செய்ய அன்னதானம் செய்ய சோம்பேறியாக்கிறம்மா, அவர் பெரிய சோம்பேறியாக்கிறன்னு சொல்லுவான். அன்னதானம் செஞ்சால் ஒத்துக்குவானா, இல்லை அன்னதானம் செய்வதை கண்டு மகிழ்ச்சி அடைவானா, அதுக்கு இடையூறு செய்வான். அவள் இது போன்ற பாவிகளுக்கு என்ன ஆகும்னா, அசுத்தத்தை அசுத்த உணவுகள் ரத்தத்தை பச்சை ரத்தத்தை காட்டு கடித்து என்ன செய்யும், புளி என்ன செய்யும், புளி சிங்கம் கழுத்தை கடிக்கும், அப்படியே ரத்தத்தை மட்டும் குடிக்கும். புளி இன்னும் ஒரு பெரிய கொடுமை இருக்குது புளிக்கிட்ட, ஒரு ஆற்று யானை மேலே திடீர் ஒரு நொடி பொழுது வீணாடிக்கல மேலே ஏறும். அந்த யானை தலையில் ஒரு அடி அடித்து அப்படி பிச்சு எடுத்துட்டு மூளை மட்டும் சாப்பிடும். ஹஹா அவ்வளோ பெரிய அப்படி அந்த யானை அப்படியே நடுங்க அப்படியே. அதுபோல துஷ்டத்தனமான ஒரு பிறவி எடுக்கிறான் இந்த மனிதன். மனிதனாக பிறந்தவன் அப்படி ஒரு கொடூரமான பிரிவு எடுக்கிறது என்ன காரணம் கேட்டான். செய்கி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அடாவது செய்ய செய்ய வன்மனம் வன்மனமாகும். அந்த வன்மனம் என்ன செய்யும், இது போல் துஷ்ட பிரிவு உண்டாக்கும். இது மாற்றுவதற்கு என்ன உபாயம், அதான் ஜீவகாரணி உலகம். அப்போ அதுக்கு என்ன உபாயம், இப்படியெல்லாம் உள்ள மனிதன் ஏன் இந்த பாம்பு தேல் நட்டவகலியாகும், பார்த்தாலே அடிக்கிறான், பாம்பை பார்த்தாலே அடிப்பான், எல்லாம் தேடிட்டு அலைவான், பாம்பை பார்த்தாலும் சுற்றி நின்றுக்கும், எங்காவது கொஞ்சம் சுந்து போனால் அவங்க சந்துக்கு வந்து போய் வாழை பார்க்காது, எப்படியாவது வாழணும்னு ஆசைப்படும், அதுவும் வாழ ஆசைப்படும், விட்டு ஓனா பூண்டு அதெல்லாம் கோட்டா கத்தடையெல்லாம் நோண்டு விட்டு எடுத்து அதை போட்டு அடித்து கொண்டுடும். ஏன் உனக்கு என்ன செஞ்சேன்னா, நான் அந்த செஞ்ச பாவம் இல்லையா, அந்த முன் செய்த பாவம் பாம்பாக பிறந்தது இல்லவா, பாம்பை பார்க்கும்போதே மனிதனுக்கு எடுத்துடும் அடிக்க நினைப்போம். இப்போ ஒரு மானை பார்த்து அடிப்பானா, அது முயலை பார்த்து அடிப்பானா, அடிக்க மாட்டான். பாம்பு தேவையில் பார்த்தா உடனே அடிச்சுப்போம், என்ன காரணம், அது விடுதலை அப்பயோ கிடைக்குது. இருந்தாலும் அந்த ஒரு வெறுப்பு, அந்த முன்ஜென்மத்தை செய்த பாவம் இந்த மாதிரி. அப்போ இது மாதிரி ஒரு துஷ்டத்தை துஷ்ட சந்தை பிறப்பதற்கு காரணம் நமது செய்கையே. நம்ம செய்கையை மாற்றிக்கொள்வதற்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டும். அந்த செய்கையை மாற்றுவதற்கு என்ன உபாயம், அதை மாதிரி சொன்னோம், மாதம் ஒரு கணதானம் செய்யணும். சரி, மாதம் ஒரு கணதானம் செய்யும்போது என்ன ஏற்படும், ஒருத்தன் சொல்லுவான், இப்போ அந்த பசி ஆடுறான், அந்த ஆன்மா பசிக்கு ஆன்மா திருப்தி மகிழ்ச்சி அடையுது. அப்போ கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான், ஓஹோ பிள்ளை திருந்த ஆரம்பிச்சிட்டான்ட்டுருக்கேன், ஆனால் பிள்ளை திருந்திட்டான், இனிமேல் திருந்துவான், இவனை எனக்கு இவனுக்கு நல்ல பிறவி தரணும் நினைப்பான். மேலும் ராமலிங்க சாமிகளே மாணிக்க வசகா திருஞான சம்பந்தரையே அகத்தீசார்னா, ஓ பிள்ளைக்கு தெளிவான அறிவு வந்துடுச்சே, சரி இவன் நிலை உயர போகிறான்னா. அப்போது அன்னதானம் செய்கிறான், ஆசானி பூஜை செய்கிறான். ஆசா ஞானிகள் யார், தன் தேகத்தை வென்றவர்கள், தேகத்தை தன்னை வஞ்சித்த தேகத்தை வென்றவர்கள், தன்னை தொடர்ந்து வஞ்சிக்கிறதெல்லாம் காமதேகம், அதை பூல கணல் கொன்று எரித்து விட்டார்கள். எப்படி எரித்தான், புண்ணியம் செய்தான். இப்போ அகத்திய சிறந்தார் ஆசான் ஞானபண்டிதன், உலகத்துக்கு முதுபெரும் தலைவன் ஆசான் ஞானபண்டிதன், ஆறுமுக பெருமானே ஞான பண்டிதா அருளமுதே அருப்புரிஞ்சு ஆண்டவனே, தேனே தெளிவே தகட்டாதே தில்லமுதே தீஞ்சுவை பாகுவே அமுதே அமுதே பெருக்கே ஆறா அமுதே அளவில்லா சித்தியே என்றெல்லாம் சுப்பிரமணியரே அகத்தீசர் வேண்டார் வர்ணித்தார். என்னறிவே என் உணர்வே எல்லாம் பார வணங்கி கேட்டார், என்ன அவனுக்கு என்ன, நீ பெற்ற அந்த பேரின்பத்தை கொடுனார். அப்போ என்ன செய்தார் ஆசான் சுப்பிரமணியர், என்ன செய்தார், அவரோட சார்ந்தார், புண்ணியம் செய்திருக்கார், ஆசான் திருவடி பூஜை செய்தார், என்ன வேணும் கேட்டார். அடியன் ஜென்மத்தை கிடைத்திட்டேன் ஐயா, அதுக்கு நீ எனக்கு அருள் செய்யணும்னா, ஜென்மத்தை கிடைத்திட்டேன்னா சரி, இப்போ ஜென்மத்தை கிடைத்திட்டு எப்படின்னா, ஆன்மாவை ஆன்ம ஜெயம் செய்ய வர வேண்டும், ஆன்ம ஜெயம் பெறணும். ஆன்ம ஜெயம் என்னன்னா, ஓடுகின்ற காற்றை வந்து போகின்ற காற்றை நிறுத்தி வைப்பது ஆன்ம ஜெயம். அது எங்கே நிறுத்தி வைப்பது, குடல் இது இந்த வயிற்றில் நிறுத்தினா ஓடிப்படும், புருமத்தில் நிறுத்தினா மட்டும் ஓடாது. ஆசான் சுப்பிரமணியன் என்ன செய்தார், நல்ல பிள்ளை
நீ கேட்க நல்ல வேண்டுகோள் தான், அடியேன் ஜென்மத்தை கிடைத்திட்டவனும் முத்தி அடையணும்னு கேட்டேன். நானும் இந்த மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தேன், நானும் இந்த ஏகத்தை வந்தவன் தான், உனக்கு அந்த வாய்ப்பு தரணும்னு சொல்லி என்ன செய்வார் சுப்பிரமணியர் என்ன செய்தார், உடம்பை சார்ந்திருந்து உடம்பை சார்ந்து என்ன செய்வார்னா தண்ணீருகால் கொண்டு நம்மருகால் ஆட்டுவார். சுப்பிரமணியர் என்ன செய்வார், தன்னுடைய இடகுகளையும் பெண்களையும் தான் இயக்குவார், இயக்கி சீடனுக்கு அந்த மூச்சுக்காட்டை பதிவு செய்வார். தன்னுடைய சக்தியினால் மூச்சுக்காட்டை இயக்க செய்து அந்த மூச்சுக்காட்டோடு தான் ஒடுங்கி இந்த தேக கசடை நீக்குவார். தேக கசடை நீங்கினால் அங்கே பசி இருக்காது, தேக கசடு நீங்கினால் நிறத்தில் மூப்பு இருக்காது, அங்கே காமம் இருக்காது, மழைச்சலம் இருக்காது. அப்படியே நாளுக்கு நாள் தேகம் மாறிக்கிட்டே இருக்கும், கசடி நீங்கிட்டே இருக்கும். சைவ உணவு நீங்கள் எந்த உணவு வச்சுக்காதீங்க, கேசரி கிச்சடி பொங்கல் சாப்பிட்டு செய்ய முடியாது, அது சாப்பிடலாம். கேசரி கிச்சடி பொங்கல் இட்லி சாப்பிட்டு ஞானி ஆகிறது தான் 100க்கு 90 பேர் ஞானியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் உணவுல. ஆக என்ன செய்கிறான், பத்திய உணவு தருவான், இவன் சுவைச்சு சாப்பிடுவான் புண்ணியத்தால். சரியான உப்பே இருக்காது, வீர செய்வர்கள் அவங்களாம் உப்பே இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதன் இவனை சாப்பிட்றான், அவன் சாப்பிட வைக்கிறான். இதுக்கு பத்திய உணவு ஏன் சாப்பிடணும்னா, தேக கசடு நீங்குவதற்கு அதுதான் அந்த உணவு தான். அதுக்கு என்ன எண்ணெயை சேர்க்க முடியாது, பசு நெய் சேர்க்கலாம், பழங்கள் சேர்க்கலாம். ஆக இந்த சைவ உணவு கொடுக்குறான், சைவ உணவு கொடுத்து அதே சமயத்தை தலைவன் உள்ளே தங்கியிருந்து பழைய தேகம் நம்ம 30, 20, 25 வயசுக்கு முன்னே சாப்பிட்ட எண்ணெய் பல வகையான இது அசுத்த உணவுகள் தவத்துக்கு பொருந்தாத உணவு சாப்பிட்ருப்பான், அந்த கசடால் நீக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் சாகர தண்ணி போய்கிட்டே இருக்கும், சாகர தண்ணி புது தண்ணி வரவும் சாகர தண்ணி வெளியே போகவும் இருக்கும். அது மாதிரி சைவ உணவு சாப்பிடவும் அசுத்தத்தை நீங்கவும் உள்ளே தலைவன் ஊழியம் பக்தி செலுத்துகிறான், அன்னதானம் செய்கிறான், ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான், ஒரு பக்கம் பூஜை செய்கிறான். அசுத்த தேகம் நாலு கிலோ கசகாடும் ஒன்றுவாக நீங்கிட்டே இருக்கும், அசுத்த தேகம் நீங்கள் சிறப்புரி உண்டாகும். அப்போ அதே சமயத்து இதயத்தில் வந்து ஒரு கருணை உண்டாகும், அந்த இதயத்தில் ஒரு கருணை பக்தி ஒரு இறக்க சிந்தை உண்டாகும். இறக்க சிந்தை மிகுதி ஆக ஆக தலைவனை ஒன்று ஒன்றாக்குறான். இறக்க சிந்தையிலே என்றால் நான் இறக்க சிந்தை இல்லை என்றால் சராசரி மனிதனாகிறான். அப்போ இறக்க சிந்தையை உண்டாக்குவது தான் ஜீவரணி ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கமாகும். அப்போ என்ன செய்வான், காலையில் நண்பர்கள் நம்ம அனு இந்த துறையில் வருகின்ற மக்கள் என்ன செய்வான், அது காலையில் 8 மணிக்கு வந்துடுப்பான், இந்த காலக்கடனை முடித்து விட்டு சாஸ்தாங்கமாக இருந்து வணங்குவான், அகத்தீசனையும் நந்தீசனையும் வணங்குவான், திருமலை தேவனை வணங்குவான், முற்றுப்பட்ட முனிவர்லாம் கூப்பிடுவான், பகத்தீஷா நந்தீஷா திருமலை தேவா காலாங்கிநாதா போகத்தேவா கரூர் முனிவா ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசன் கூப்பிடுவோம். எதுக்கு என்ன கூப்பிடுறேன்னா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கியா, நான் எத்தனை முறை எத்தனை ஜனமாக தான் எடுக்கிறது கர்மம், என்னை எத்தனை தாய் தான் பெற்றெடுக்கிறது, நான் எத்தனை தாய் என்னை பெற்றுடுது அழுத்து போயிட்டா, எது பெருமனும் என்னை படித்து அழுத்து போயிட்டான், லட்சோ கோடான கூடி ஜென்மம் எடுத்திருக்கேன், இனிமேட்டு மீண்டும் நான் கருப்பு போகக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்டேன். அப்போ ஞானிகளை கூப்பிட்டு கேட்டு விழுந்து வணங்கி கேட்குறான். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அருள் செய்வாங்க. அவங்க அருள் செய்து எப்படி இருக்குன்னா, அந்த உணர்த்துவார்கள். அப்படியே தினம் தியானம் செய்ய சிந்தனை தெளிவடையும். ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான், ஒரு பக்கம் செய்வ உணவு மேற்கொண்டிருக்கான், ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான், விடாது காலையில் 4:30 5:30 6 மணிக்குள்ள தியானம் செய்கிறான், தன் கடமை செய்கிறான். அப்போ சைவ உணவு செயல்பாடு தூய்மை இருக்குது, தினம் தியானம் செய்ய பெரியவங்க தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பெரியவங்க தொடர்பு தான் உணவு உயர்த்துது. பெரியவங்க தொடர்பு எப்படி அமையுதுன்னு கேட்டால், இவனுக்கு நாளுக்கு நாள் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சரப்பறி உண்டாகும். அந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள்னா, இவன் பூஜை செய்ய வறுமை தீர்க்கிறான், மத வறுமை இருந்தாலும் அவனுக்கு லோபித்தனம் இருக்குது, வறுமை தீர்க்கிறான், செல்வத்தை தரான். சரி, முன் செய்த வினையின் காரணமாக லோபித்தனம் இருக்குண்ணா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது சமுட்டி எடுத்து அடித்து உடைச்சிருவான், கல்லை உடைக்கிற மாதிரி உடைப்பான், செல்வத்தை கொடுப்பான், ஆனால் லோபித்தனம் வந்து குறுக்க நிற்கும், அந்த லோபித்தனத்தையும் பொய்ய நிற்குவான். கேட்கணும் ஆசான், செல்வத்தான் கொடுத்தியே ஏயா பொருள் கூடாத மனசு என்ன கொடுத்துருக்குறே அப்படின்னு கேட்பான். அப்போ பொருள் கொடுக்க மனசும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் நல்ல இறக்க சிந்தையும் கொடுத்து நீடி ஆயுளும் தருவான், உடல் ஆரோக்கியத்தையும் தருவான். அப்போ செல்வத்தை தருகிறான், நீடு ஆயுள் தருவான், உடல் ஆரோக்கியம் தருவான், ஆந்தி சிந்திக்க சிறப்பறி தருவான், நல்ல சுற்றுப்புற சொல்லி உருவாக்கிட்டே வருவான். இப்படியே ஒவ்வொரு நாளாக செய்துக்கிட்டே வருவான், இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நித்தியமாக செய்துக்கிட்டே வந்து கடைசியில் என்ன செய்வான், ஆசா ஞானபடி நிறங்கி சுப்பிரமணியர் அகத்தீச நிறங்கி இடகளையும் பெண்களை இயக்க செய்து புரியத்தை ஒடுங்குவான். இந்த புண்ணியமும் அருள் பலம் இருப்பதனால் சேர்ந்து அந்த தேகத்தை மாற்றி அழியாத வலுவை தருவான். இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கு, அந்த மனிதனுக்கு இருந்தாலும் அதை அறிந்து கொள்வதற்கு தான் ஜீவாரணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் என்ன சொல்வார், அவன் வலுவ பெருமான்
மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை துவாவருன்னா மன தூய்மை. இப்போ எல்லாருக்கும் தெரியாது, இப்போ என்னென்னா என் மனசு சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்க தெரியாது. என்ன காரணம்னா என்கிட்ட இருக்கிற பலகீனங்கள், தேகமோ காமதேகம், எண்ணமோ என்ன என்னமோ தீய எண்ணங்கள், பேராசை, பொறாமை, குணக்கேடுகள், அடாத சிந்தனை, அடாத பாவம் செய்திருப்பதனால எனக்கு நல்ல மனசு இருக்கா, என் மனசு என்னோட சொல்லிகிட்டே இருக்கும் நீ இறந்தவன்னு சொல்லும். அப்போ என்ன எனக்கு எனக்கு என்னை வந்து நரகத்தை தலைவுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யும் மனசு இவனை உயர்ந்தவன் நினைக்கும். அப்போ ஆசனை கேட்கணும், நான் யாருக்கு அந்த நம்ம நல்ல மனசு வரணா, மன தூய்மை யாருக்கு வரணா, அந்த தூய்மைக்கே தூய்மையின் சகரமாகிய ஞானிகள் ராமலிங்க சாமிகளோ மாணிக்கவாசகனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ பதஞ்சலி முனிவோ அகத்தீசனா தூய்மையின் சகரம், தூய்மையின் கடல், அந்த தூயவர்களே அவனை ஞானினா கொஞ்சோட கசுக்கு ஒரு கடுகுத்தின் இல்லை கடுகு இல்லை ஒரு அணு அளவுக்கு இது மாசற்ற அணுவோடு மாசு இருக்காது இதயத்தில். அப்போ எப்படி தூய்மையான ஞானிகள் அவங்ககிட்ட போய் கேட்குறான், அவன் தினமும் தொடர்பு வச்சுருக்கான், காலையில் 10 நிமிஷம் உட்காந்து ஞாபகம் சொல் ஞாபக ஜபம் செய்கிறான், வீழ்ந்து வணக்கிறான், திருவிழை கேட்டான், நல்லெண்ணெய் விட்டு நெய்யை விட்டு திருவிழை கேட்டான், திருவிழக்கில் ஆசானாக ராமலிங்க சாமியோ ராம மாணிக்கவாசனோ கலைக்கிறான், அந்த விளக்கு பார்த்து ஒரு 5 நிமிஷம் ஞாபகத்தை சொல்கிற ஒரு 1 நிமிஷம் ஞாபகத்தை சொல்கிறான், வீழ்ந்து வணங்குறான், எப்படியா என்னை காப்பாற்றுப்பா என்னை காப்பாற்றுன்னு எஞ்சி கேட்குறான், இன்று முதல் என் உடல் பொருளாக எத்தனை உன் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறேன், அடிமை ஏற்று அருள் செய்யணும்னு கொத்துடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை கொத்துடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாயின் கடையனாகிய பாவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாயின் கடையனாகி என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாயின் கடையனாகி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாக்கு தெளிபெறும்படி கேட்குறான். ஆ நல்ல பிள்ளை தொடர்பு வச்சிருக்கான், யாருக்கிட்ட பெரிய மனுஷன்கிட்ட கை வேண்டா தொடர்பு வச்சிருக்கான், அவன் பொருள் வெறியனையும் காமுகனிட்ட தொடர்பு வச்சிருக்கான் இல்லை. காலை 4:30 to 6:00 பிரம்ம முகத்தத்தில் பெரியவர்களும் தொடர்பு வச்சிருக்கான், முதுபெரும் ஞானியரும் தொடர்பு வைத்திருக்கான், அவன் விழுந்து வணங்குறான், ஆசானை அழைக்கிறான், கேட்கிறான், கெஞ்சுகிறான், என்னை என்னையாக வறுமை இருக்குது, தாண்டம் மாடுது, மனதில் லயப்படி இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் பாவி, பொல்லாத காமத்தால் தடுமாறுகிறேன், பல்வேறு பிரச்சனை தாங்க முடியலை, மன உடல்நிலைப்படுதில்லை ஐயா, என்ன செய்ய வேணும்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். இவன் கேட்க பெரியவர்கள் தொடர்பு இருக்குது. அப்போ சொன்னார் வள்ளுவன், மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவாவோருண்ணா, சார்ந்த இனம் யாருன்னு கேட்டான். நீ யாரும் இல்லை, குடிகாரனோட பழகனா குடிப்பான், கஞ்சா அடிக்கிறோட பழக கஞ்சா அடிப்பான், காமுகோட பழகனா காம வெறியனாக இருப்பான், பொறாமல் உள்ளவனா பொறாமல் உள்ளவனாக இருப்பான். இவன் யாரோடு சாருகிறானோ அந்த குணைக்கெடு வரும், அந்த எண்ண அலைகள் இவனை பாதிக்கும். நாம் தொடர்பு உள்ளவன், நம்ம யாரோட தொடர்பு கொள்கிறோம், தூய்மையின் சிகரம், அருளின் சிகரம், கருணை கடல், இறக்கத்தின் இறக்கத்துக்கே இருப்பிடமானவர்கள், தயவு உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள், அருள் உள்ளவர்கள், ஆற்றல் புரிந்தியவர்கள், எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள், ஐந்திலும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள், ஆக்கல் காத்தல் ஐத்தல் எல்லாம் செய்வான். தன் அடியார்களுக்கு ஏதோ இடையூறு வந்தால் அதையும் தீர்த்து வைப்பான். எல்லா வல்லையும் உடைய ஆசானியிடம் தொடர்பு கொற்றான். மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவா துவாருனாக்கா பட்டுக்கோட்டுன்னு அர்த்தம். செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும். என்ன ஈதத்தனமான காரியம் செய்கிறான் யா, என்ன காரணம், அவனாக செய்கிறான், அவன் மனம் மாசுபட்டுருக்கு, அவன் மனம் மாசுபட்டதுனால ஈனகமான காரியம் செய்கிறான். ஏன்னா இவ்வளோ கொடுமையான காரியம் செய்கிறான், ஈன தொழில் செய்கிறான், சச்சாச்சா அசை அருவறுப்பான செயல் செய்கிறான், அவனாக செய்கிறான், அவன் மனம் செய்து மன தூய்மை இல்லை, என்ன காரணம், சார்ந்தவன் சரியில்லை, பொல்லாத பொல்லாத கயவரோடு சார்ந்திருக்கான், கயவனை சார்ந்திருப்பதால் இந்த கொனைக்கெடு வரத்தான் செய்யும், புண்ணியவானை சார்ந்திருந்தால் வரும் அந்த கொனைக்கெடு. அப்போது மன தூய்மை செய்வினை தூய்மை என என்பது செய்யக்கூடிய காரியங்கள், நல்ல செயல் செய்கிறான் நல்ல மனதில் இருக்குது, தீயல் செய்கிறான் வன்மனை இருக்குது. இப்போ இதுக்கு என்ன உபாயம், நல்ல மனம் வேண்டும், செயலில் தூய்மை இருக்கணும், சிந்தையில் தூய்மை இருக்க வேண்டும், செயலும் செயலும் தூய்மை இருந்தால் நிச்சயமாக வாக்கில் தூய்மை இருக்கும். மனசில் வந்து மனம் மாசு இருக்கும்போது வாக்கு மட்டும் சுத்தமாக இருக்குமா, பேசலாம், உண்மை பேசலாம், பேசவே ஒத்துக்கவே மாட்டான், சும்மா என்ன நடிக்கலாம், யார்கிட்ட நடிக்கலாம், நம்ம பொதுமக்கிட்ட நடிக்கலாம், உத்தம நாட்டம் அங்கே செல்லாத, அங்கே அங்கெல்லாம் அங்கே போனால் அங்கே போகலாம் தூக்கி அணிச்சிட்டு போடுவான். அவன்கிட்ட போகணும்னா மன மன தூய்மை இருக்கணும். அப்போ மன தூய்மைக்கு என்ன உபாயம்னா, பக்தியும் புண்ணியத்தை அலன்றி மன தூய்மைப்படாது, மன தூய்மை இல்லாட்டி செயலை தூய்மை இருக்கவே முடியாது. என் சிந்தை விட்டு இணங்காத இருக்க வேண்டும், என்னை உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடினோடும் சார்ந்திருக்க வேண்டும், சார்ந்து என்னை வழிநடத்த வேண்டும், என்னை செம்மைப்படுத்த வேண்டும், நீ தான் எனக்கு அருள் செய்யணும், கேட்டால் அருள் செய்வான், யார் கேட்பான், என் கேட்பானாவே சொல்லணும், யாராவது ஒருத்தர் சொல்லணும், சிந்தை தெளிவடைந்தவன் சொல்லணும், மன தூய்மை அடைந்தவன் பக்குவப்பட்டவன், யாரிடம் கேட்டு ஞானிகள் திருவடியை பூஜிச்சு
அதன் காரணமாக தேக கூட்டம் நீங்கி, தேக கூட்டம் நீங்கியதன் காரணமாக மனமாசு நீங்கி, மனமாசு நீங்கியதன் காரணமாக வெற்றி பெற்றவன் சொல்லணும். சிந்தை தெளிவு அடையவில்லை உனக்கு, ஆசானை கேட்ட கேட்க கேட்க முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவங்கள் தீர தீர அங்கே இருக்க கொனைக்கேடு வராது. அப்போ கொனைக்கேடு மீண்டும் கொனைக்கேடு இருந்தால் பொறாமை, பேராசை, சினம், வன்சொற்கள், அதாவது நான் குற்றங்கள் இது மாதிரி கொனைக்கேடு நீக்குவதற்கு ஆசானை கேட்டு அந்த கொடைக்கேடு நீங்க வேண்டும். பக்தி செலுத்த அந்த கொனைக்கேடு நீங்கும். அப்போ அந்த கொனைக்கேடு உண்டாகுவதற்கு, அந்த கொனைக்கேடு இருக்கும் வரையில் மீண்டும் நரகத்துக்கு போவான் அவன், நரகத்துக்கு போவான். அப்போ நரகம் என்பது என்ன? மீண்டும் பிறவியே நரகம்தான். சரி, இதுக்கு என்ன யோபாயினா? அப்போ அந்த அதிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ மாணிக்கவாசர் என்ன சொன்னார்? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி, பக்தி நெறி அறிவித்து பலவேணிகள் பார்வணுனார். முத்தி நெறி அறியாதவனா அத்தனை மூர்க்கனார். என்னையா காரணம்? அவன்கிட்ட கருணை இருக்க முடியாது. இப்போ முத்தி நெறி அந்தவன் யாருனா? முத்தி நெறி அந்தவன் ஞானின் திருவடியை பற்றுகின்றவன். ராமலிங்க சாமிகளையோ மாணிக்கவாசனையோ வரதி கூப்பிட்டுருக்கான். அப்போ கூப்பிட்றான், அவன் தான் முத்தி நெறி அந்தவன். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி, முத்தி நெறியை பற்றி அறியாதவனோடு நான் சேர்ந்து முயற்சிக்கிறேன், தவத்துக்கு முயற்சிக்கிறேன். பக்தி நெறி அறிவித்து, பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்வண்ணம், எனக்கு உண்மையான பக்தியை சொல்லி பல வினைகள் நீங்குவதற்கு வகுத்து கொடுத்தான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளை எவ்வாறு ஆறு பெறுவார் அச்சோன்னர். சித்தமலம் அறிவித்து சித்தமலமாயிருக்கனர், பெரிய வார்த்தை அது. சித்தமலம் அறிவித்து அறுக்கணும். ஏன் சித்தம் என்பது மனம், அது நாறுது. என்னைய மனசு நாறுதா? மனசு நாறுதா? யாருக்குமே புரியல. என்னைய வெளியில் தான் நாருன்னு சொல்லுவான், அது அசுத்தம் கிடக்கு நாருது, எதை சித்த கிடக்கு நாருன்னு சொல்லலாம், எதை சித்த கிடக்கு நாரி கிடக்கு, மன நாறுதே. சித்தமலம் அறிவித்து ஏன் சித்தம் மலமாச்சு, ஏன் மனசு வந்து நாறுதுனார்? மர ஏன் மனசுக்கு மலம்னு சொன்னார்ண்ணா? சித்தமலம் அறிவித்துனார். பெரிய வார்த்தை, மனசு நாறுது. அப்போ மனசு நாறுதுன்னா இங்கே காமம், பொல்லாத காமமாகவும் பொறாமையாகவும் பேராசையாகவும் அதிக வரம்பு கடந்த சினமாகவும் அநேக கேடுகள் இருப்பதால் மனசு நாறு, சித்த நாறு, அது அறுக்குனார். அப்போ சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளை எவ்வாறு யார் பெறுவார்கள் சாச்சுவினர். அப்புறம் மாணிக்க வாசருக்கு எல்லா உள்ள கடவுள் அருள் செய்தார். அப்போ சித்தம் மலம் அறுக்கணும். சித்தம் மலமாவதுக்கு என்ன காரணம்? தேக குற்றம். தேக குற்றம் என்பது என்ன? மலத்தில சுக்கிலம், அது காமம். அந்த காமதேகம் சித்தத்தை நார செய்கிறது. சித்தம் நாறுவதற்கு சித்தம் மலம் அசுத்தமாக, மனசு அசுத்தமாக இருக்கு. மன அசுத்தமாக காரணம் தேக அசுத்தம். தேக அசுத்தம் நீங்குவதற்கு, தேக அசுத்தம் நீங்குவதற்கு நம்மளால முடியாது. அப்போ செய்வ உணவு, பக்தி, புண்ணியம் அப்படியே செய்துக்கிட்டே வர்றான். அவர் செய்ய இதாகும், தேகத்தை பற்றி உணர்வான். ஆமாம், இது நாத்தமுள்ள தேகம், இது காம தேகம், அதன் காரணமாக மனமாசு ஏற்பட்டிருக்கு. அதை ஆசானை கேட்கிறான். சித்தமலம் அறிவித்து, அறிவித்து நான் அந்த ரூ இல்லை, அறுத்து பெரிய ரூ வழிநாரான், அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. அப்போ ஒருவன் மனமாசு நீங்க வேண்டுமென்றால் உடல் மாசு நீங்க வேண்டும். உடல் மாசு நீங்கினால் என்று மனமாசு நீங்காது, உடல் மாசு நீங்கினால் என்று உயிர் மாசு நீங்காது. இந்த அசுத்த தேகத்தை தான் ஆன்மா இருக்கு. ஆன்மா எப்போ மாசுபடுதுன்னா அசுத்த தேகம். சுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட முடியாது, அசுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும். மாசுபட்ட ஆன்மா அறிவாக மாறும். அறிவு என்ன செய்யும்? அந்த அறிவு தீமையான காரியம் செய்யும். தீமையான காரியம் செய்துவிட்டு மறுபடியும் நரகத்தை போகும். அப்போ அந்த ஆன்மா என்பது அறிவு அல்லது கடவுள். அவன் என்ன செய்கிற பாணி ஞானிகள் என்ன செய்கிறான்? சித்தமலத்தை அறுக்கிறான். யார் துணை கொண்டு? சித்தமலம் என்பது என்ன? மனசு நாறுது, உடல் நாற்றம். உடல் நாற்றமே ஆன்மா நாற்றம், ஆன்மா நாற்றமே அறிவு நாற்றம், அறிவு நாற்றமே செய்கையெல்லாம் அசுத்தம். அடிப்படையே பலகீனமாக இருக்குது ஐயா, என்னையா செய்ய போகிறேன்? அடிப்படையே பலகீனம், என்னையா செய்ய போகிறேன்? இது எப்படியா உழைக்கிறது? படைக்கும் போதே சேர்த்து படைச்சி தொலைச்சிட்டானே. சுத்த தேகம் படைக்கக்கூடாத கடவுள், சுத்த தேகம் படைக்க வாய்ப்பே இல்லைப்பா. சுத்த தேகம் பிரம்மமாக இருக்குது. சுத்த தேகம் எப்படி இருக்குன்னா எங்கு வியாபித்த பரம்பொருளாக இருக்குது.
சுத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று சுத்தான்மாவாக ஜீவா பரமானமாக இருப்பது சுத்தமாக இருக்குது. அது ஜீவான்மா மாறும்போது ஒன்று துணை சேர்க்க வேண்டியிருக்கு, தனி சீமன் எரியாது. ஏதோ ஒரு துணியை கணியாக நடித்தால் தான் சீமனை பிடிக்காது. அப்போ தனி சீமனை பிடிக்காது போல் அந்த எங்கும் எங்கும் வியாபித்த ஜீவான் பரமான்மா அது என்ன செய்யும், ஒரு உடம்பு தங்கும்போது ஜீவான்மா தங்கும், ஒரு துணை வேண்டும் அதுக்கு. பரமான்மா ஆனது ஒரு உடம்புல தங்கும்போது அதுக்கு துணை, ஒரு வீடு வேணும், அந்த வீடு தான் உடம்பு. அப்போ ஜீவான்மா அந்த பரமான்மான்னு பகுதி ஜீவான்மா, வெளியே எங்கு யாபித்த காற்று தான் அந்த காற்று நம்மளும் ஓடுது. வெளியே ஓடும்போது பரமான்மா என்றும் அது உள்ளே ஓடும்போது ஜீவான்மா என்றும் தனக்கு ஒரு வீடு வேண்டும். அவன் என்ன செய்கிறான், எல்லாம் வல்ல பரமான்மாவாக இருக்க பரமான்மா இருக்கக்கூடிய கடவுள் தான் தங்குவதற்கு ஒரு வீடு எதிர்பார்க்குறான். அதான் மனித தேகம் தங்குறான், ரெண்டு நான் தங்குவதற்கு வீடு அதான். அப்போ தேகத்தை கொடுக்குறான் கடவுள், கொடுத்து என்ன செய்கிறான், தேக கதை நீக்கிய பின் ஜீவான்மா பரமான்மோடு சேருது. எல்லாம் வல்ல பரம்பொருளோடு எல்லாம் வல்ல பரப்பெருமத்தை சேருது. பரப்பெருமம் எப்படி இருக்கிறான், 1008 ஒளி உடம்பாக இருக்குது, அது புண்ணிறமாக இருக்குது அந்த பரம்பெருமம், அது எங்கேயும் ஆபித்திருக்கு. அவன் என்ன செய்கிறான், உடம்பில் சார்ந்திருந்து வெளிப்படுறான். அப்போ தேகத்தை ஒன்று தேர்ந்தெடுக்கிறான், அதான் மனித தேகத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்து இந்த தேகத்தை சுத்திப்படுத்துகிறான். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா சொல்லணுமா, அந்த உடம்பு ஆற்றலை அப்பா 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 அந்த தேகத்தை அப்படி வெளியே அப்படி காட்டினால் போதாதா, இந்த அம்மா சிருட்டில் எப்படி இடத்துல காட்டினால் அந்த இடமே வெளிச்சமாக போடும், அது பொன்னொழி ஆகிடும். அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு மனித அந்த தேகத்துக்குள்ளே இருக்குது. அந்த இடமே அப்படியே பொன்னிறமாக போயிடும், பொன்னொழி ஆகி மாறிடுது அந்த இடமே. அந்த தேகத்தை என்ன செய்கிறான் கடவுள், என்ன செய்கிறான், இந்த தேகத்தை வரவழைப்பதற்காகவே இந்த புற உடம்பை தருகிறான். அவன் புற உடம்பாகி இந்த தனக்கு அந்த புற உடம்பை இந்த அசுத்த தேகத்தை கொடுத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து அவன் துணை கொண்டே எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் துணை கொண்டே அந்த அசுத்தத்தை நீக்கி ஒளி உடம்பு தர்றான். அந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு என்ன உபாயம்னா பக்தி தான், வேறு வழியே இல்லை. அதுக்கு என்ன உபாயம்னா நிறுத்தியா போய் சைவ உணவு மேற்கொள்ளியா, சைவ உணவும் அளந்து சாப்பிடு. சைவ உணவு அது உப்புலாம் சாப்பிடும் இன்னும் நல்லது தான். சைவ உணவு சாப்பிட்டு தின தியானம் செய்து நல்ல ஒரு தொடர்பு வைத்துக்கொள், தினம் அருள்பா படிக்கணும், திருவாசகம் திருவண்ணாமலை நூல்களை படிக்கணும், தினம் வீழ்ந்து வணங்கணும், ஞானிகள் தொடர்பு இருக்கணும். அதான் சொன்னால் மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மைத்துவாக வரும். ஞானிகள் தொடர்பு இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இதுக்கு என்ன நெத்தியில் பட்டை வேணுமா, இதை யாரை தடை இருக்கா, மனைவி தடை இருக்கா, பிள்ளைகள் தடை இருக்கா, யார் தடையும் இல்லை. மனசு தான் அந்த ஒரு வழித்துறை செய்யணும். ஏயா பூஜை செய்ய இடம் இல்லை, போய அவசியம் இல்லையா, போயிட்டு இருக்கும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சொல் அப்படியே பார்க்குறான். யார் பார்க்குற, யார் ஒன்று பார்க்குறான் தெரியுமான்னு, புதுப்புற ஞானி ஒன்றை பார்க்குறான், அகத்தீசாயின்ற அளவு நந்தீசாண்டாலும் பெரியவன் பார்க்குறான். சரி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நாமத்தை சொல்ல சொல்ல பார்க்குறான். அவனு தூய்மையின் சகரம் மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான் ஒன்றை பார்க்குறான், நாமத்தை சொல்லும் போதே ஒன்று பார்க்குறான். அவன் மட்டுமா பார்க்குறான், அவனை அவன் சீடர் இருக்கிறனால 9 கோடி பேர். யார் அவன் நம்ம ஆசான் பேர் சொல்கிறான், அகத்தீசராமத்தை சொல்லி வாவி முடிவன் 9 கோடி ஞானின்னு பார்க்குறான். யார் அவன், என்ன விஷயம் தான், 9 கோடி முதுபெரும் ஞானிகள் புண்ணியவான்களை பார்த்தா அது ஆற்றல் எப்படி இருக்குது. அப்பப்பா ஈடு கதி ஈடு உண்டாதுக்கு ஒரு முறை அகத்தியசாய் என்றால் 9 ஞானிகளும் ஆசி பெறுகிறான். அவன் சொல்ல விடுமா உன்னை, இல்லை ராமலிங்க சாமி என்று சொன்னாலும் சரி, மாணிக்கவாசி என்று சொன்னாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள், அத்தனை பேரும் அல்வாளர்கள், அத்தனை பேரும் காமதேகத்தை வந்தவர்கள், அத்தனை பேரும் தயசி கருணையை வடிவான மக்கள், அத்தனை பேரும் ஐந்துள்ளும் செய்வார்கள். அவர் எதை வேணாலும் செய்வான், எதை வேணாலும் செய்வான், அவன் எதை வேணாலும் செய்வான், எதை வேணாலும் செய்வான். ஏன்னா எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறான்னா, அவன் ஆனால் பெண்ணாக்குவான், பெண்ணா ஆணாக்குவான், எதை வேணாலும் செய்வான். என்ன ஆற்றல்னா எல்லாம் வல்ல பரபெருமத்தோடு சார்ந்து விட்டானவன். அவனை கூப்பிட்றாங்க, மலமற்றவன், காமமற்றவன், வஞ்சனையற்றவன், தூய்மையானவன், மிகப்பெரிய வரலாற்று உள்ளவன், அவனை அழைக்கிறான். நாமத்தை சொல்கிறான், அவன் பார்க்கிறான். ஞானிகள் 9 கோடி பேர் பார்க்கிறான். பார்க்க 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 பல வினைகள் பாடுவோன்னு, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்வண்ணம், பாருனா ஓடுதல் நீங்குதுன்னு அர்த்தம். பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இடையாண்ட அத்தனை என கருளியவார் யார் பெறுவார் வச்சுனார் ராமலிங்க மாணிக்கவாசு சொல்வார். ஐயா மாணிக்கவாசகா, ஏ எங்களுக்கெல்லாம் அரிசி செய்யக்கூடாதுண்ணா, யாரா இல்லைண்ணா, நான் செய்ய தான் காத்திருக்கேன்டா, நான் சிவமாக்கி விட்டேன், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இடையாண்ட அத்தனை என கருளியவார் யார் பெறுவார் வச்சேன், யாரா எனக்கு அறிவார், யார் பெறாத யாரா பெற்றிருக்காண்ணா, ஏன் உங்கள் அப்போடு சுத்தாது, ஏன் எனக்கு கொடுக்கூடாங்க, உனக்கும் தர்றேன், உனக்கு மட்டுமா கொடுத்து எனக்கு மட்டும் கொடுத்துருக்கான், நீங்கள் உலகத்தை யார் கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன்,
அந்த ஆற்றில் நான் பெற்றிருக்கிறேன், மணிகவாசனாகி நான் பெற்றிருக்கிறேன், என் அழைத்து பார், சித்தம் அழைத்து அறுக்கிறேன். சித்தம் எப்போது மலமானது என்றான், தேக குற்றத்தால் மும்மல குற்றத்தால் சித்தம் மனம் மாசுபட்டிருக்கு, அதை அறுக்கிறேன். அப்போ மனசை எப்படி அறுக்கிறதுனா, தேக குற்றத்தை நீக்கினால் மனக்குற்றம் நீங்கும், மனக்குற்றம் நீங்கினால் மனசு தெளிவா. உன் தேகத்தை நான் மாற்றுகிறேன், தேகம் மாறாமல் ஒருவனுக்கு சித்தம் அறுக்கப்படாது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியன, அந்த சிவம் என்பது என்ன கேட்டால் மாசற்றது, சுத்தமானது, பரபிரமமானது, அளவற்ற அளவை எல்லாம் அங்கு யாபித்த பரம்பொருள், அதே பரமான்மா. அந்த வாய்ப்பை தருவது இது என்ற அதான் ஜீவகாரணி ஒழுக்கம். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். மணிகவாசகன் எப்போ அருள் செய்வன்னா, என்னடா நீ புண்ணியம் செஞ்சிருக்க, என்ன கூப்பிட்டனா, என்னை கூப்பிட்டதே புண்ணியம்தான் என்று ஒருவன் மாணிக்கவாசா என்று அழைத்தானே அவனே, அவன்றே அவன் ஞானிதான். ஐயா அவ்வளோ ஆற்றலா, நீ சாதா நினைக்காதே. நான் என்னுடைய எங்கள் வர்க்கம் இருக்கு, என்னுடைய எங்கள் வர்க்கம், எங்கள் வர்க்கம் யாருன்னு கேட்குமா, நானும் மாணிக்கவாசகனும், நானும் என்னாகியும், நான் மாணிக்கவாசகன், தாய்மான சாமிகள், ராமலிங்கம், எங்கள் வர்க்கம் யாரை நீ நினைத்தாலும் சரி அன்றை நீ முத்தி உருவாய். என்ன காரணம், தொடர்ந்து எங்கள் நாமத்தை சொல்லணும், இல்லை என்றால் உன்னுடைய வினை என்ன செய்யும், ஒரு நாளைக்கு பக்தி செலுத்துவாய், பல பிரச்சனைகள் வரும், உடல் பக்தி செலுத்த முடியாது, பல வினைகள் என்ன செய்யும், உன்னை போட்டு நடுக்க அழுத்தம். அப்போ அழுத்தம் இருக்க என்ன செய்வான், ஞானிகள் தோன்றக்கூடாது, முத்தி நெறி அறிவித்து முளவது அது சொல்கிறாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு நான் எப்படி முயற்சி செய்கிறேன்னா, முத்தி நெறி இருந்தவன் யார், ஞானிகள். ஞானிகள் முத்தி நெறி அறிந்தவரோடு தொடர்பு கொள்ளாமல் மூர்க்கத்தனை தீராது. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வன், முயல்தன்னா அவனோடு சேர்ந்து பழக்குது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, முக்தி நேரம் தெரியாது, அவனுக்கு பக்தி ஏதோ பேசிகிட்டு இருப்பான், ஞானம் பேசிகிட்டு இருப்பான். நம்ம யாரோட பழகிறோம்னு சொன்னால், முத்தி நெறி அறிந்தவன் மாணிக்கவாசகன், முத்தி நெறி அறிந்தவன் மா ராமலிங்க சாமிகள், முத்தி நெறி அறிந்தவன் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அகத்தீசன், முத்தி நெறி அறிந்தவரோடு முகிழ்ந்த அவங்களோடு சேர்ந்து பழகினால், நாமத்தை சொன்னால் நெருங்கி பழகிறோம், அப்போ தான் மூர்க்கத்தனம் தீரும். மூர்க்கத்தனம் என்பது என்னென்ன, வஞ்சனை உள்ள தேகம். இந்த தேகத்துக்கு என்ன இருக்குன்னா, யானை கௌரவம் இருக்கும், பொல்லாத காம இருக்கும், பல அடாதி கேடு இருக்கும், நம்மளாம் மூர்க்கர்கள், மூர்க்கம் இல்லாதவன், அவனோடு நெஞ்சு சேர்ந்து பழகணும், நாமத்தை சொன்னால் பூஜித்தால் அவனோடு பழகிறோம். இதை நான் மாணிக்கவாசகர் பார்த்தார், நான் அறிவுரை சொன்னார், நான் பழகியவன் முதுகுரு ஞானியோடு பழகினேன், முத்து நீர் அறிந்தவோடு பழகினேன். அதே முத்து நீர் யார் யார் இருக்கான், முத்து நீர் அறிந்தவன் யாருன்னு கேட்டான், நீ யாருன்னு தேடிக்கிட்டாலே நானே தான், அது வள்ளுவன், அது திருஞான சம்பந்தன், எங்கள் வர்க்கம் அத்தனை பேர் முத்தினி அறிந்தவன், அது ஞானப்பூர் முதுபெரும் தலைவன் ஞானபண்டிதன். அவன் நாமத்தை சொல்லி வரு, முத்தி நெறி அறிந்தவனோடு முயல்கிறாய், முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்வண்ணம். என் வினைகள் எல்லாம் உடைச்சியடைந்தான், என்னென்ன பக்தியால், மணிகவாசன் பக்தியால், திருஞான சம்பந்தர் பக்தியால் என் பல வினைகள் பார்வண்ணம், பார்த்தனா நீங்குதுன்னு அர்த்தம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையான், இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் தான் மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவாவர். மன தூய்மை பெறுவதற்கு ஒரே உபாயம், மன தூய்மை உள்ளவன் மாணிக்கவாசகனையோ ராமலிங்க சாமியோ பூஜித்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது. மன தூய்மையை மாசுபடுத்துவது எது, உடம்பு. உடம்பை மாசுபடுத்துவது எது, காமம். காமத்துக்கு காரணம் எது, பசி. பசிக்கு காரணம் எது, மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று இயக்கத்துக்கு காரணம் எல்லாம் உள்ள இயற்கை. மூச்சு காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கம், ஆன்ம இயக்கமே பசி. பசியால் வந்தது, பசியால் பசியின் காரணமாக சாப்பிடுக்கிறான், பசியின் காரணமாக உடம்பு ஊட்டசக்தி ஏற்படும் முறுக்கிறது. அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், அவர் அந்த உடம்பு துணை கொண்டே எந்த தேகம் ஒன்றை வஞ்சித்ததோ, எந்த தேகத்தை நரகத்தை தலை பார்க்குதோ, அந்த தேகத்தை துணை கொண்டே அந்த உடம்பு ஆக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன செய்வான், சில பேர் அறியாத மக்கள் அளவு கடந்து காமத்தை செலவு செய்து விடுவான். நீ ஆகே இது யார், என்ன நினச்சத, என்ன நினச்சத, இந்த தேகத்தை நீ என்னப்பா நினச்சிக்கிட்ட, அற்புதமான தேகம், அற்புதமான தேகத்தை அநியாயமாக காமத்தை செலவு செய்யக்கூடாதுல, செலவு செய்யிட்டு என்ன ஒன்றா, நாடி போ உடம்பு, அதுக்கு கணக்கு இருக்குது. அதான் சொன்ன வள்ளுவன், மலரின் மெல்லியது காமம், சிலர் செவ்வி தலைப்படுவதுனா காமத்தை பயன்படுத்தாட்ட என்ன ஒன்றா, உடம்பு வீணாப்படும். அப்போ என்ன செய்ய, அது ஒரு மலம் தானே, சீக்கிரம் ஒரு மலம். அப்போ மனைவி துணை கொண்டு அளந்து, மனைவியை துணை கொண்டு அளந்து காமத்தை செலவு செய்தல். அப்போ என்ன செய்கிறான், இவன் அளவு கலந்து செலவு செய்து என்ன ஏற்படும், நான் எந்த தேகம் உனக்கு கடவுள் கொடுத்தானோ, இந்த தேகத்தின் துணை கொண்டு
அளவோடு காமத்தை சுவைத்து, அளவோடு காமத்தை செலவு செய்து விட்டு, உடம்பு அளவாக சாப்பிட்டு, உடம்பை நீடி ஆயுள் பெற்று, நீடி ஆயுள் பெறுவது இருக்குன்னு கேட்டான். நீடி ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறுவது கடவுளை அடைவதற்கு துணை இந்த உடம்பு தான். இது படகு, இது இது ஒரு கார், இது பஸ் இந்த வாகனம் இல்லாமல் அங்கே போக முடியாது, திருச்சிக்கு போக முடியாது. பஸ் இல்லாமல் கார் இல்லாமல் திருச்சிக்கு போக முடியாது, படகு இல்லாமல் ஆற்றை கடக்க முடியாது. பிறவி கடற்கரை கடப்பதற்கு இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட கப்பல் தேவை, இல்லைன்னா பிறவி கடற்கரை கடக்க முடியாது. அப்போ இந்த உடம்பு என்ன செய்ய வேண்டும், அளந்து வளர்ந்து செலவு செய்ய வேண்டும், உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடம்பை யார் பாதுகாத்துக் கொள்வான், உடம்பை அறிந்தவன் தான் உடம்பை பாதுகாத்துக் கொள்வான். ஏன்னா பொருளாத பொருளாத விகாரத்துக்கு அவன் கணக்கோடு உட காமத்தை பயன்படுத்துவான். கணக்குடன் காமத்தை பயன்படுத்த கடவுள் நிச்சயம் கடவுள் ஆவான். அவன் இல்லை மனைவியோடு இருப்பான், இப்போ மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் மனைவி மக்கள் பிள்ளைகள் வியாபாரம் செய்வான், உடம்பை பட்டு அறிந்திருப்பான். உடம்பை பட்டு அறிந்து அந்த தேக குற்றத்தை நீக்கி இந்த தேகத்தை துணை இந்த தேகத்தை மாற்றிக்கொள்வது தான் பிறவி கடல், பிறவி கடலை கடப்பதாக இந்த வாய்ப்பு உருவாக்கி தருவதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம். ஆகவே அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் மனித பிறவியாவது எடுக்க வேண்டும். அடே நீ ஞானியாக வேண்டியிருக்கு, ஞானியாக இருக்கட்டப்பா, அது அது கோடி கோட்டம் இருப்பான். மீண்டும் மனித பிறவி எடுக்கணும்லவா, அதுக்கு தான் ஏன் புண்ணிய செய்ய ஜீவகாரணி ஒழுக்கம். நீ மீண்டும் மனித பிறவி எடுக்கணும், மனித தேகத்துக்குள் தான் அற்புத சக்தி இருக்குது, ஆராதாரம் அடங்கியிருக்கு, அங்கே 51 அச்சரம் இருக்குது. மூலாதாரம் சுவதிஷ்டம் மணிப்புரகம் அநாதக விஸ்தி என்றும், சாக்கிரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரிய பஞ்சாவஸ்தை என்றும், அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்றும், கோஷமைந்தும் பூதமைந்தும் அவஸ்தைந்தும் ஆதாரம் மாறும். இப்படி அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே. இந்த தேகத்தை எடுப்பதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கோடான கோடி புண்ணியம் செய்த அன்றி மனித தேகம் கிடைக்காது. நீங்கள் பறவைகளெல்லாம் பார்த்துருந்தா தெரியும், ஒரு காலம் ஊனிக்கிட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் கடவுள் நோக்கி தவம் செய்யும். அந்த நாள் தவம் இருந்து எடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம். அப்படி எடுத்த ஜென்மம் மீண்டும் நரகத்து போகாமல் இருப்பதுக்கு என்ன உபாயம்னா, அதுக்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கம்னா. ஜீவகாரணி ஒழுக்கம் தான் அந்த மீண்டும் மனிதனை மனிதனாக்குவதும் ஜீவகாரணி ஒழுக்க நூல் எப்படின்னு கேட்டான். மனிதனை மனிதனாக்கும் ஜீவகாரணி ஒழுக்கத்தின் ஜீவகாரணி ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் என்கிட்டான், மனிதனை தேவனாக்கும். ஜீவகாரணி ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை சித்தனாக்கும். ஜீவகாரணி ஒழுக்கத்தின் ஆற்றல் என்னென்னு கேட்டால் மனிதனை ஞானியாக்கும். ஜீவகாரணி ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் மனிதனை கடவுளாக்கும். ஜீவகாரணி ஒழுக்கத்தின் நூல் ஜீவகாரணியம் என்று சொல்லப்பட்ட நூல் மனிதனை நிலை உயர்த்தும், எல்லாவல்ல பரபெருமமாக்கும். அப்படிப்பட்ட நூல் தான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும். ஆகவே வருகின்ற தீட்சை விழா வருகின்ற 19/9/2004 அன்று கடவுள் இறங்குகின்ற நாள் என்று சொன்னார். அந்த நாள் மக்கள் அறியாமை நீங்கக்கூடிய நாள், மனிதனை மனிதனாக்கக்கூடிய நாள், மனிதனை தன்னை சிந்திக்கக்கூடிய தன்னை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்ற நாள், மனித வர்க்கத்தை புண்ணியவனாக்கும் நாள், பாவத்தை பொடியாக்கக்கூடிய நாள், புனிதமான புனித நாள், அதுவே தீட்சை நாள். அந்த நாளில் அன்பர்கள் வந்து அந்த கலந்து கொள்ள வேண்டும், அன்று அந்த தீட்சை நூல் பெற வேண்டும். அதான் அதான் தீட்சை நூல் என்பது இனிமேல் அக்திய சினமாசகந்த தீட்சை நூல் என்று சொன்னால் அது ஜீவகாரணி ஒழுக்கம்தான். அதை பணிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்று என்ன செய்ய வேண்டும், வீட்டுக்குள் கொண்டு போய் தீவிர திருவள்ளுக்கு வெட்டி வெட்டி அந்த நூலை வைத்து தொட்டு வணங்க வேண்டும். தொட்டு வணங்கி தினம் 2 பக்கம் 4 பக்கம் படிக்க வேண்டும். படித்த ஞானிகளை வளைத்து நீ நூலை தொடும் போதே ராமணி சாமி பார்த்துருவார், பிள்ளை தெரிவிட்டானே யார் என் மகளா, எதை இப்படி என்று தாமா என் மகளா என்னால், இன்று தான் நீ இந்த மகளாக இருக்கணும். பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு தான். ஏன்னா வெளியில் வேறு வேலை இல்லை, காலையில் 10-5 பக்கம் படிக்கலாம், 10 பக்கம் படிக்கலாம். ஒரு தீபம் ஏற்றி வச்சு காலையில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும், காலையில் 4-5 மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து அது அந்த அகவல் இது தீபம் உங்களுக்கு 10 பக்கம் படிக்கணும். 10 பக்கம் படிச்சுட்டு ராமலிங்க சாமியை கூப்பிட்டு போதம் பாயை பிறவி எடுத்தது போதாம் ஐயா, என்னை எப்படியா காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி ஆசான் கேட்டீங்கன்னா நல்ல நல்ல மகளே கவலைப்படாத மகளே அருள் செய்வார். அப்போ ஆசான் நினைச்சி வார், ஆமாம் யாருக்கு அழைத்தார், அங்கே அவங்க அவங்க தான் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தானே, அன்பனும் குடியில் அகப்படும் மலையினர், ஆக அன்பனும் கடத்தில் அக அது அன்பனும் கடத்தில் அடங்கினும் கடையினர். அப்போ அவங்க யாரு கூப்பிட்டானா, இப்போ என்னதான் ஆனால் அறிவு ஒன்று தானே, ஆணுக்கு பெண்ணுக்கும் அறிவு ஒன்றாகும் இல்லை, இருவருக்கும் ஒரே அறிவு தான் எல்லாம், ரெண்டு பேரும் கடவுள் ஒரே அமைப்பாக தான் படைச்சிருக்கான், வித்தியாசம் படிக்கல. ஆசானை வளைச்சி பெண்கள் என்ன செய்யணும், காலை எழுந்துச்சு பூஜை செய்துட்டு காலை கடனை முடிச்சுட்டு ஒரு திருவிழா கட்டு வச்சு பூஜை நாமத்தை சொல்லிட்டு கடமை செய்து வந்தாக்கா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பிறகு விரைவில் அவங்க ஞான சித்தி வாய்ப்பு இருக்குது. தேகத்தை பற்றி உணரக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த சங்கம் மேற்கொள்கின்ற இந்த சங்கம், இந்த சங்க அன்பர்கள் உடம்பையும் உயிரையும் அறிந்தவர்களாவார்கள். இந்த சங்க அன்பர்கள் நரகத்தை சொர்க்கத்தை அறிந்தவர்களாவார்கள்.
இந்த சங்க அன்பர்கள் ஜீவான்மாயும் பரமான்மாயும் அறிந்தவர்கள் ஆவார்கள். சங்க அன்பர்கள் எல்லாம் உள்ள பரபருமை தெரிந்தவர்கள் ஆவார்கள். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சியடைய வேண்டும். இந்த சங்கம் வளர்வதற்கு நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இந்த சங்கத்துடைய செயல்பாடே கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி உண்ணு உண்ணுவது உண்மை ஜீவகாரண்யமாகும். அதே உண்மை வழிபாடு. கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனம் மற்ற ஜீவராசி நம்ம என்ன செய்கிறோம், சங்க இந்த சங்கத்து சார்பாக பெருமாள் மேலே மேலே ஒரு 70-80 வானரங்கள் குரங்குகள் இருக்குது. வானரங்களுக்கு இங்கேருந்து ஒரு பையன் போகிறான், ஒரு 3-4 பக்கம் சூர் கொண்டு போகிறான் மேலே. இதுக்கு வாகன செலவு கொண்டு போய் அங்கே இருக்க 70-80 குரங்கு வானரங்கள் சாப்பாடு தரலாம். தஞ்சையில் தஞ்சையில் என்ன செய்கிறாங்கன்னா, பசுமாடுக்கு தஞ்சை சங்கத்தில் வந்து அறக்கட்டளையில் தினம் பசுமாடுகளுக்கு தீனி போடுறாங்க, போட்டுட்டு வரோம். அது நம்ம பணம் கொடுக்குறாங்க. அங்கே வர மாடு பசுமாடுகளுக்கெல்லாம் புண்ணாக்கு அதுக்கு தவிடுக்கெல்லாம் பணம் தர்றோம். அங்கே ஒரு பக்கத்து தர்றோம். கஞ்சமலையிலையும் தர்றோம். கஞ்சமலையில் வாரம் அங்கே அங்கே இருக்க வானரங்களுக்கு அது ஜீவனம். அது நம்ம கடவுளாக படைக்கப்பட்டது. அங்கே இருக்க வானரங்களுக்கு குரங்குகளுக்கு அனுமர்களுக்கு கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறோம். ஆஞ்சநேயருக்கு அங்கே ஒரு 200-300 குரங்கு அனுமர்களுக்கு உணவு தர்றோம். இங்கே பெருமாமலை தேவனும் ஒரு 20-25 செலவு செஞ்சு போய் கொடுக்குறோம். அதே சமயத்தில் கடவுளாக படிக்கட்ட முதல் மனிதன் அல்லவா, முதல் பிள்ளை அல்லவா மனிதன். அதுதான் ரெண்டாவது மற்ற ஜீவராசிலாம் ரெண்டாவது ஐட்டம். கடவுளால் படைக்கப்பட்டது அன்பு பிள்ளைகள். கடவுளுக்கு அன்பு பிள்ளைகள் யாராவது மனிதன் தான், மனித வர்க்கம் தான். மனித வர்க்கத்துக்கு உணவு தர்றோம். மனித வர்க்கத்துக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ போயிருக்கு, கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கு. உணவு 5 மூட்டை 6 மூட்டை போகுது, 10 மூட்டையும் போகும், 15 மூட்டை போய், 20 மூட்டை போகும், 30 போகும், 40 போகும், 45 மூட்டையும் போயிருக்கு. ஏன்னா அன்னதானம் செய்கிறோம். எதுக்கு அன்னதானம் செய்கிறோன்னா, நாம் கடவுளை ஆசீர்வதிக்காக. அப்போ அன்னதானம் செஞ்சுருக்கேன். இந்த சங்கமே ஜீவகாரணியத்துடைய உச்சது. ஜீவகாரணியத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் சன்மார்க்க அகத்திய சன்மாசகத்துக்கு. ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் வாருங்கள் ஞான அகத்திய சன்மாசகத்துக்கு. உடம்பை உயிரி உண்டு சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் ஆன்ம அகத்திய சன்மாசகத்துக்கு. உடம்பு உயிரையும் சேர்க்கின்ற இடத்தை சொல்லுகின்ற இடம் அகத்திய சன்மாசகம் தான். உடம்பு உயிரும் சேர்க்கின்ற உடம்பு உயிரும் சேர்க்கின்ற இடம் இடது பக்கம் இருக்கின்ற காட்டு உடம்பு, வலது பக்கம் இருக்கின்ற கட்ட உயிர், ரெண்டையும் சேர்க்கின்ற இடம் புரோபத்தி. ரெண்டையும் சேர்த்து ரேசித்தால் பூரித்து கும்பித்து நிறுத்தினால் அங்கு ஒரு வேதியியல் நடக்கும். வேதியியலை பற்றி அறியக்கூடிய வேதியியலை உடம்பையும் உயிரும் சேர்த்து வேதியல் செய்யணும். வாருங்கள் அங்கே உங்கள் அகத்திய சன்மாசத்துக்கு வாருங்கள். உடம்பு உயிரும் சேர்க்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்ற பிறவி எழுதணுமா, வாருங்கள் அகத்திய சன்மாசத்துக்கு. மன்னமில்லா பெருவாள் பெற வேண்டுமா, வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. ஐந்துள்ளும் செய்யும் வல்லமை வேண்டுமா, வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு. கடன் சுமம் இல்லாமல் இருக்க வேண்டுமா, நோய் இல்லாது இருக்க வேண்டுமா, மன அமைதி வேண்டுமா, தயவு செந்தி வேண்டுமா, புண்ணியவனாக புண்ணியவனாக விரும்பினால் வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துலாம். நாம் எல்லாம் புண்ணியவனாக விரும்பென்றால் அகத்திய சன்மாசத்தை இருந்து செயல்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வாரமும் இதை பற்றி பேசுவேன். வருகின்ற இனிமேல் பேச போவதெல்லாம் உடம்பையும் உயிரை பற்றி பேசத்தான் போகிறோம். உடம்பு உயிரை பற்றி தான் பேசுகிறோம். ஏனென்றால் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது உடம்பையும் உயிரையும். உடம்பையும் உயிரையும் அறிந்த மக்கள் அதை ரெண்டையும் சேர்த்து புருமத்தியாகிய சுழிமணியில் செலுத்தி வைத்தால் என்ன செய்யும், அது வேதியில் நடக்கும். உள்ள ஒரு வேதியியல் கனல் ஏற தேக கசடி நீங்கும். தேக கசடி நீங்கினால் மீண்டும் பிறக்க மாட்டான், அவனுக்கு பசி இருக்காது. தேக கசடி நீங்கினால் பசி இருக்காது, தேக கசடி நீங்கினால் மும்மலம் இருக்காது, தேக கசடி நீங்கினால் மலச்சோள சுக்கிரம் இருக்காது, தேக கசடி நீங்கினால் பர்ணாமலர் சென்றிவிடும், தேக கசடி நீங்கினால் நரத்தடி இருக்காது, தேக கசடி நீங்கினால் அவன் மரணமில்லா பெருவாள் பெறுவான். அதை தான் இனி வருங்காலத்தை பேச போகிறோம். ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ பக்தின்னு பேசிகிட்டு இருப்போம், ஏதோ பொங்கு பொடியோர் வச்சு சாப்பிட்டுருப்போம். அதான் பக்தி இல்லை, இதுதான் உண்மையான பக்தி. ஆகவே இந்த அன்பர் சேகர் அவர்கள் நயப்பட அந்த மென்மையான குரலிலே சொன்னார், மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ன முறை திரு முத்தலைக்கு அவர்களும் இதே நயமாக சொன்னார்கள். இதுபோன்று மென்மையாக பேசுவது, மென்மையாக சொல்வது நம்ம மிக மனசுக்கு ஆற்றல் தரும். இந்த ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் இந்த ஜீவானி உலகத்தை நயமாக படித்து சொன்னால் எனக்கும் நானும் மனப்பாடம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இங்கே அவரும் அன்பர் சேகரையும் வாழ்த்துக்கிறோம். வார வாரம் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற நீங்களும் வாழ வேண்டும், உங்கள் குடும்பத்தார் வாழ வேண்டும். நீங்களும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும். உடம்பையும் அறிய உயிரையும் அறிய வேண்டும். உடம்பு ஆகிய சந்திரகளையும்
உயிராகிய சிவர்களையும் அக்னியாகிய சுப்புளியும் புருவமத்தியில் செலுத்த வேண்டும். அக்னியாகிய சுழிமணி உடம்பாகிய சந்திரக்கலை, உயிராகிய சூரியகலை, சுழிமணியாகிய அக்னி. அப்போ வாத பித்த சிலைத்தம் சொல்லுவான். வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது அக்னி, சிலைத்தம் என்பது தண்ணி. ஆக இந்த மூன்று ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்றுபடுத்தி ஒரு வேதியில் செய்ய வேண்டும். வேதியில் செய்யறதுதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன ஏவன்னா, அப்படி ஒரு வேதியில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குய்யா. அதுக்கு தான் ஐயா நீ சைவத்தை மேற்கொள்ளையா, மாதண்டு பற்றி அன்னதானம் செய், அன்பா 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 நடந்துக்க. நீ பூஜை செஞ்சால் உன்னை வன்மன ஒன்று பூஜை செஞ்சால் உனக்கு அடிமான வார்த்தை வருமா? காலையில் 5:30 to 6:00 எழுந்து நாமத்தை சொன்னீங்கன்னா வன்மனை பேசுவோம், கோபம் வருமா? இருக்கும். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? கோபம் தான், கோபத்தை உண்டு பண்ணும், அடாது எண்ணத்தை உண்டு பண்ணும். நீ தொடர்பு கொள்ள, பெரியவங்க தொடர்பு கொள்ள கொள்ள என்ன ஆகும்? சாந்தியுமே ஒடிவாங்க. சாந்தியுமே ஒடிவானா இங்கே என்ன இருக்கும்? கடவுத்தன்மை தானே இருக்கும். கடவுத்தன்மை இருக்க தான் போகுது. ஆகவே நான் தொடர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியங்களும் நல்லபடி நடக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஞான சித்திக்க வேண்டும். ஞான சித்திப்புக்குற வாய்ப்பும், அந்த வாய்ப்பை பெற்று நீங்களும் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். உலகம் எங்கே பார்த்தாலும் வறுமை தாண்ட மாடுகிறது. இந்த ஜீவகாரணம் உங்களுக்கு ஜீவகாரணம் இல்லை. அந்த இயற்கை சிந்தை இருந்தால் நல்லார் ஒருவர் உடலில் அவர் விட்டு எல்லோருக்கும் எப்பையும் அடையண்ணா. நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் ஒளி ஓடி புல்லுக்கு வாங்கிய புசியுமாம், துளு உலகில் நல்லார் ஒருவர் உடலில் அவர் குறிட்டு எல்லோருக்கும் பெய்ய முடியாதுண்ணா. அந்த ஒரு அந்த ஒருத்தவங்க ஒரு நாளுக்கு நாள் அருகி வருது. இங்கே பார்த்தாலும் கருணை இல்லாத மக்கள் மிகுதி ஆகிறார்கள். அதை இயற்கை வஞ்சிக்க இயற்கை தடைபட்டிருக்கு. நம்ம மீண்டும் எல்லாமல்ல ஞானிகளை வணங்கி மீண்டும் பருவமழை பெய்து உலகம் செழிக்க வேணும் என்று ஆசான் அகத்தீசனையின் மாணிக மாசகனை வணங்கி நீங்களும் வாழ வேண்டும் சொல்லி, இது நேரம் அமைதியாக நான் எதோ அறிவிக்கப்பட்டதுபடி நான் போதிய கல்வியில்லாதவன், எதையான சிற்றறிவிக்க தோன்றியவாறு சில சொல்லியிருக்க சில கருத்து சொல்லியிருக்கிறேன். அதை குறைய இருப்பது இயல்புதான். கட்டுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன் நான்.